Hi all, welcome to Premama's Kitchen. இன்றைக்கி மேங்களூர் ஸ்டைல் ப்ரான் கீ ரோஸ்ட் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த கீ ரோஸ்ட்க்கு ஸ்பைசஸ் எல்லாத்தையும் வறுத்து அரைக்கணும். பட் நான் இன்றைக்கி இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணி ஈஸியாக வீட்டில் ஏற்கனவே இருக்கிற மசாலா பொருளை வச்சு செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரானை மேரினேட் பண்ணணும். இதுக்கு ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், தேவைக்கு ஏற்ற உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ப்ரானை ஏற்கனவே மஞ்சத்தூளை சேர்த்து கழுவி எடுத்தனால நான் இங்கே சேர்க்கலை, நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ 500 கிராம் ப்ரான் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடுங்க. ஒரு 30 நிமிஷம் ஊறட்டும். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து, நெய் சூடானதும் இந்த ப்ரான் இதில் சேர்த்து பொரிச்சுக்கலாம். ஒரு 45 செகண்ட் ஒரு சைட் பொரிச்சுட்டு திருப்பி விட்டு இன்னொரு 45 செகண்ட் பொரிச்சா போதும். இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். ப்ரான் பொரிக்கும் போது ப்ரான்லேருந்து அந்த தண்ணியை பாருங்கள், இது ஃபுல்லாக அந்த எறாவோட ஃப்ளேவர் தான் இருக்கும். இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து, வெந்தயம் கருகாமல் பார்த்துக்கோங்க, இல்லாட்டி கிரேவி கசக்கும். இப்போ பொடிசாக நறுக்கின வெங்காயம் சேர்த்து பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கி, இஞ்சி பூண்டு சேர்த்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கணும். இப்போது 5 டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், 2/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து 30 செகண்ட் எண்ணெயிலே ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 1-2 கிளாஸ் தண்ணி ஊற்றி மூடி வச்சு கொதிக்க விடுங்க. சப்போஸ் உங்களுக்கு இது ட்ரையாக வேணும்னா அரையிலேருந்து 1 கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும். கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா ஒரு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். ப்ரான் பொரிக்கும் போது வந்து எடுத்து வச்சிருந்த தண்ணியை சேர்க்க மறந்துட்டேன், இப்போது சேர்த்துக்கிறேன். மசாலா வாசம் போய் எண்ணெய் நல்லா திரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலை, பொரிச்ச எறா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போது எறாவை அதிகபட்சம் 2-3 நிமிஷம் தான் இந்த குழம்புல கலந்து குக் பண்ணணும், இல்லாட்டி ரப்பர் மாதிரி ஆகிடும். கிரேவியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக 1 ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டு இறக்கிடலாம். மேங்களூர் ஸ்டைல் ப்ரான் கீ ரோஸ்ட் ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டோம் பாருங்கள். தேங்காய் பாலில் செஞ்ச இந்த க்ரீமியான ஃப்ளேவர்ஃபுல்லான சிக்கன் பிரியாணியோட இந்த நெய் மணக்க செஞ்ச ப்ரான் கீ ரோஸ்ட் சூப்பர் ஹிட் காம்போவாக அமைஞ்சது. செம்மையாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். இந்த சிக்கன் பிரியாணியோட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஈஸியான மேங்களூர் ஸ்டைல் ப்ரான் கீ ரோஸ்ட் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.